முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டபிள்யூடபிள்யூஇயில் மிகப்பெரிய மாற்றம். ஸோ இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூஇ அனல் பறக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்க்கலாவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூடபிள்யூஇ முன்ன மாதிரி சரியாக போகலை. ராவோடைய வியூவர்ஷிப் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒவ்வொரு பேப்பர் வியூவோட வியூவர்ஷிப்பும் சரி, அதோடைய டிக்கெட் செல்லிங்கும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இது வந்து பாத்தீனா வின்ஸ் மெக்மேனுக்கு ஒரு பெரிய குறையாவே இருந்திருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீனா நேரடியா வின்ஸ் மெக்மேன் களத்துல இறங்க போறாரு. சோ வின்ஸ் மெக்மேன் வந்து பாத்தீனா நேத்தே வந்து பாத்தீனா ஆபீஷியலா அவங்களுடைய வெப்சைட்ல போட்டாங்க, வின்ஸ் மெக்மேன் வர்ற வாரம் ரா எபிசோடுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறாரு. சோ இதுக்கு அப்புறம் ராக்கு வர போறாரு, வர்ற வாரம் ரா எபிசோடுக்கு வின்ஸ் மெக்மேன் வர போறாரு அப்படின்றத ஆபீஷியலா சொல்லிட்டாங்க. அத வந்து இன்னைக்கு காலையில ட்விட்டர் அக்கவுண்ட்லயும் ஆபீஷியல் பண்ணிட்டாங்க. எதுக்காக வின்ஸ் மெக்மேன் வராரு, WWE ல என்னென்ன மாற்றம் வரப்போது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா கிட்ட நெருங்கிடுச்சு. சோ அதனால WWE ஒரு ஹைப்ல வச்சுக்கணும். ரெஸ்ல்மேனியாக்கு முன்னாடி நடக்கிற எல்லா பேப்பரியுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கணும், ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்ல இருக்கணும் அப்படின்றது எப்பவுமே முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையா WWE போயிட்டு இருக்கு. வின்ஸ் மெக்மேன் முதவே என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்க போற பேப்பரியோ ஒரு பயங்கரமா காமிக்கணும், நம்ம எதிர்பார்க்காத மேட்சஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அடுத்ததான் நடக்க போற ராயல் ரம்பல் பேப்பர் வியூல நம்ம விட்ட எல்லா வியூவர்ஷிப்பையும் மொத்தமா புடிக்கணும் அப்படின்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் பிளான் பண்ணிருக்காரு. சோ இதுக்காக ராயல் ரம்பல்ல நிறைய ரெஸ்லரை வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக்க வைக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி பட்டிஸ்டா ரிட்டர்ன் ஆக போறாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படுது. ஆல்ரெடி ஜான்சினா நிறைய ரெஸ்லர் வர போறாங்க. இதுல முக்கியமா என்ன ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் அதர் ரெஸ்லிங் கம்பெனில இருந்து ஒரு டாப் ஸ்டார்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்லிங் கம்பெனில இருந்து முக்கியமான பெரிய பெரிய ரெஸ்லர் எல்லாம் எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல எடுத்து அவங்கள வந்து இந்த ராயல் ரம்பல் 2019ல ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவருடைய ஷூட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படத்தோட ப்ரமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மும்முரமா இருக்காரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா WWE குள்ள கொண்டு வந்து அவரை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணோம். சோ ஜான்சினா வச்சு கொஞ்சம் வியூவர்ஷிப் ஏத்தலாம் அப்படின்ற மாதிரியும் வின்ஸ் மெக்மேன் பிளான் பண்ணிருக்காரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா கிட்ட வின்ஸ் மெக்மேன் பேசினதாவும் ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெசர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு. சோ பிராக் லெசர் இந்த TLCக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பல்குள்ள நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெசர் ஒரு ரெண்டு அப்பியரன்ஸ் அது குடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானிங் போயிட்டு இருக்கான். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா NXTல இருக்க ஒரு டாப் சூப்பர் ஸ்டார், கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு சூப்பர் ஸ்டாரை வந்து பாத்தீங்கன்னா உடனே இப்ப ஸ்மாக் டவுன் ரான்னு டெபிட் குடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளானும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வின்ஸ் மெக்மேன் பண்ணிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரா வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ ரால சரியான ஜெனரல் மேனேஜர் இல்ல. இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பேரன் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீலா இருக்கிறதுனால இப்போ வின்ஸ் மெக்மேன் வந்த முத கையோடு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஜெனரல் மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அது யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேற யாராவது புதுசா கூட போடலாம், இல்ல கேட்டாங்களை போடலாம், இல்ல மேட் ஹார்டி அந்த மாதிரி நிறைய ரெஸ்லரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிபடுது. இப்போ வின்ஸ் மெக்மேன் வந்து முத வேலையா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜரை மாத்த போறாரு, அதுக்கப்புறம் ஜான் சீனாவை வர வைக்க போறாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை ரெண்டு அப்பியரன்ஸ் ஆகுது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இன்னும் பயங்கரமா போனோம் அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் பண்ண ஸ்டோரி லைன்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வின்ஸ் மெக்மேன் உருவாக்க போறாரு. சோ இது வரைக்கும் WWE ரொம்ப போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா WWE கொஞ்சம் ஹைப் ஏத்தணும், நம்ம எதிர்பார்க்காத மேட்ச் எல்லாம் கொடுக்கணும்
அப்படின்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் WWE வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது இன்னும் கன்ஃபர்மேஷனாக தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. வின்ஸ் மெக்மேன் இந்த வாரம் ரா எபிசோடுக்கு வந்தால் மட்டுமே நமக்கு தெரியும் அவர் எந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொடுப்பாரு அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ரா இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக நிறைய மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் செய்ய போகிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.